ஸோ ஹலோ தேர் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ நம்ம சேனலில் க்ளோன் வார்ஸோட சீசன் ஃபைவ் எடுத்து பேசிட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி மூணு எபிசோட் பார்த்தாச்சு, இன்றைக்கி நம்ம நாலாவது எபிசோட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே எபிசோட பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் ஏன் நடக்குது, எப்போ நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிற விஷயம் கிளியர் போகிறோம். பட் ஆனால் இதுக்கு முன்னே சீசனே பார்த்துறாங்க, அப்போ தான் உங்களுக்கு இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு கிளியராக தெரியும். சரி, இப்போதைக்கு இந்த எபிசோட் ஃபோரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓன்றானோட அந்த ரிபல்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே தொடர்ந்து செப்பரேட்டிஸ்டோட ட்ரைட் ஃபோர்ஸஸ் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேபிட்டலில் திரும்பவுமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ நல்ல ஆக்கிரமிப்பு இது ஆக்சுவலி. சோ தொடர் வெட்டியை கண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பக்கம் மக்களோட நம்பிக்கையுமே அதிகமா கிடைக்கிற மட்டும் மக்களோட அந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்குது. பட் ஆனா இது கடையில செப்பரட்டிஸ்டோட அந்த பப்பட் கிங்கான சஞ்சய் ராஜ் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு திரும்ப இதுக்கு முன்னாடி இருந்த அவரோட அந்த ராஜாவையும் அதே சமயம் இப்போதைக்கு அங்க கைதியா இருக்கிற அந்த ராம்சஸ் டெண்டப்பை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாரு. சோ உன்னாலதான் வந்துட்டு அந்த டெரரிஸ்ட் குரூப் வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க, நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்க அப்படிமா சொல்லிட்டே இருப்பாங்க இருக்க மாதிரி. சோ ஒரு வழியா அந்த ரிபல்ஸ் வந்துட்டு வெளியில வர வைக்கணும், அதே சமயம் இவங்களை வந்துட்டு பிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்றாருன்னா, அந்த ராம்சஸ் டெண்டப்பை வந்துட்டு மறுநாள் காலையில மக்கள் முன்னிலையில தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முடிவு பண்ணிடுவான். சோ இதை வந்துட்டு மார்க்கெட்ல பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு ரிபல் சோல்ஜரான ஒருத்தங்க வந்துட்டு நேரா நம்ம அசோகா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் வந்து சொல்றது மட்டும் இல்லாம ரிபல்ஸ்க்கு இதை கேட்டோம்னா ரொம்பவே ஷாக் ஆயிருது. பட் ஆனா எப்படியாவது நம்ம அந்த ராஜாவை வந்து காப்பாற்றணும், ஏன்னா அவர் தான் உண்மையான ராஜா, அவர் தான் மக்களுக்காக இருந்தவர், இவன் வந்து முழுக்க முழுக்க மக்களை வந்துட்டு அடிமையாக்கிடுவான் செப்பரட்டிஸ்ட் கீழே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த ராஜா வந்துட்டு காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. சோ அப்படி அந்த ராஜாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறக்காக வந்துட்டு மறுநாள் காலையில மக்கள் மோடி காப்பாத்தினாதான் நல்லது அப்படிங்கிற ஸ்டீலா முடிவு பண்ணாங்க. பட் அதனால மக்கள் மோடி காப்பாத்துறது முட்டாள்தனம், முன்னாடியே போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சாகரர் என்ன பண்றாருனா, நான் தனியா போய் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பட் ஆனா அப்படி காப்பாத்த போனவர் என்ன பண்ணுவாருன்னா, சோ மேல வந்துட்டு ஷீல்ட் எல்லாம் போட்டுருக்க மாட்டாங்க, எப்படியோ உள்ள போறது மட்டும் இல்லாம அந்த ராஜா கிட்ட பேசிட்டு இருப்பாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்க ஆரம்பிச்சிருவாரு. இல்ல நாங்க நல்லதுக்காக தான் பண்றோம், ஏன்னா ஓன்றான் மக்களுக்கு உங்களை மாதிரி ராஜா தான் தேவை. சோ இப்ப இருக்கிற முழுக்க முழுக்க அடிமையாக்கிடுவான், நீங்க இருந்தீங்கன்னா தான் சரிபட்டு வரும், உங்களை வந்து இங்க பிடிச்சி வச்சிருக்கனால வந்துட்டு வெளியில மக்கள் யாருமே சந்தோஷமா கிடையாது, அவன் மக்களை ஏமாத்திட்டு இருக்கான், நீங்க வெளியில வந்து மக்களுக்கு எகைன் நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அவர் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றாரு, நான் வந்துட்டு ரிபப்ளிக் கூட சேர்றதா இல்ல வந்துட்டு செப்பரேட்டிஸ்ட் கூட சேர்றதா அப்படிங்கறதுல வந்துட்டு முடிவு பண்றதுக்கு தாமதப்படுத்தினாலதான் கடைசியில செப்பரேட்டிஸ்ட் கிட்ட ஆக்குப்பே ஆகி கடைசியில வந்துட்டு மக்கள் எல்லாத்தையுமே இப்படி நான் மாட்டு வச்சிட்டேன், நான் கொஞ்சம் டிசிஷன் சீக்கிரம் எடுத்திருந்தா இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு ஆளாகி இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இப்ப எல்லாத்தையுமே அதை விடுங்க, இப்ப நம்ம வந்துட்டு புதுசா ஒரு ஆண்டான வந்துட்டு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தப்பிக்கலாம் சொல்லி பார்க்கும்போது அவங்க தப்பிக்க முடியாம ஒரு ஷீல்டு வந்து ஆன் ஆயிருது. சோ அப்பதான் தெரியுது இது ஒன் வே ஷீல்டு, உள்ள வரதுக்கு மட்டும்தான் அது அலோவ் பண்ணும், வெளியில போறதுக்கு அது அலோவ் பண்ணாது அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நம்ம சாகரருக்கு புரிய வரது மட்டும் இல்லாம. சோ சாகரருக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு ரிபல் சோல்ஜர் ஒரு பொண்ணு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். சோ நம்ம ஸ்டீலா தான் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க, அவனுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு அவங்க நேரா போயிட்டு இந்த மாதிரி அவன் மாட்டிக்கிட்டான், அவன் வந்து உள்ள புடிச்சிட்டு போயிட்டாங்க, உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீலா கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம. பட் ஆனா ஸ்டீல என்ன முடிவு பண்றாங்கன்னா, சரி மன்னனை காப்பாத்துறது தான் முக்கியம், எங்க அண்ணனை காப்பாத்துறது முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துறாங்க. சோ இந்த முடிவு வந்துட்டு அசோகாவே ஏத்துக்கிறாங்க, அதான் வந்துட்டு போல்டான முடிவு. அதே சமயம் தலைவன் தலைவி அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த முடிவை தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம, இந்த இடத்துல சாகரா இருந்தாலும் இதைத்தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீலா சொல்றாங்க. பட் ஆனா இதுக்கிடையில அந்த ஒரு பிரிசன்ல என்ன நடக்குதுன்னா, சாகரரை பயங்கரமா போட்டு டார்ச்சர் பண்றது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு ஜெனரல் இருக்காருங்க ஓகேங்களா, சோ டாண்டின் அப்படிங்கிற ஒருத்தர். சோ அவரும் அவர் முன்னணியில கலானி தான் வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், சோ அந்த ஒரு டிராய்டு ஜெனரல். சோ என்ன பண்ணாலுமே சாகரர் வந்துட்டு வெளியில ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லவே இல்லைங்க, அதனால கிட்டத்தட்ட அவர் சாகவே நேரிடும். பட் இருந்தாலும் அந்த ஜெனரல் இருக்காரு இல்லையா, சோ டாண்டின் அப்படிங்கிறவரு நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டாப் பண்றது மட்டும் இல்லாம சாகிட்ட தனியா போய் பேசிட்டு இருப்பாரு. சோ அப்ப டாண்டின் சொல்றாரு, இந்த மாதிரி மக்களை வந்துட்டு சண்டை போறக்கு நீ தூண்டுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல மக்களுக்கு நான் நியாயத்தை வழங்கணும்னு பாக்குறேன், ஏன்னா தேசப்பற்று தீவிரவாதம் ஆகாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா தேசப்பற்றோட மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்யணும்னு பாக்குறேன், அதே சமயம் ராஜாக்கு எவ்வளவு லாயலா இருக்க முடியுமோ அவ்வளவு லாயலா இருக்கணும் தான் நான் பாக்குறேனே தவிர்த்து, உங்களை மாதிரி ராஜாக்கு லாயலா இருக்கிற பட்சத்துக்கு பொய்யான ராஜாக்கு லாயலா இருந்து மக்களுக்கு கெட்டது பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல சாகரா சொல்லிடுவாரு. சோ இதனால வந்துட்டு அந்த ஜென்ரல் டாண்டினுக்கு வந்துட்டு ஒரு மன உளசலாவே இருக்குங்க. சோ மறுநாள் காலையில வந்துட்டு ஜென்ரல் டாண்டின் வந்து என்ன பண்ணுவார்னா, கிட்டத்தட்ட ஒரு அந்த ராஜா கிளியே இருந்த ஒரு லாயலான ஒரு கட்டப்பா மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம், அவர் வந்துட்டு அந்த ஒரு மரண தண்டனையே பக்கத்துல இருந்து பார்க்காம தூரமா நின்றுப்பாரு. சோ தூரமா இருந்து பாத்துக்கிற பட்சத்துக்கு இன்னொரு பக்கம் அந்த எக்ஸிகூஷன் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் போது ஸ்டீலா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல தடுக்கிறது மட்டும் இல்லாம ரிபல்ஸோட சேர்ந்து அங்க சண்டை போட்டுருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுருக்க பட்சத்துக்கு ஒரு கட்டத்துல ரிபல்ஸ் எல்லாரும் மாட்டிடுவாங்கதான். பட் இருந்தாலுமே தைரியமா இருக்கிற பட்சத்துக்கு அசோகா வந்துட்டு இறங்கி அடிக்கலாம் சொல்லி பார்ப்பாங்க. பட் ஆனா அந்த கட்டப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிருப்பாங்க, சோ அவர் வந்துட்டு அவர் ஆட்களை கூட்டு வந்து எப்படியோ வந்து அவங்களை காப்பாத்திடுவாங்கதான். சோ காப்பாத்துற பட்சத்துக்கு ரிபல்ஸ் எல்லாருமே தப்பிச்சு ஓடிடுவாங்க, ராஜாவையும் கூட்டிட்டு போயிடுவாங்கதான். பட் அந்த சமயத்துல அந்த பொய்யான அந்த செப்பரட்டிஸ்டோட அந்த ராஜா இருக்காங்க, அவனை புடிச்சு வச்சுட்டு என்ன சுட்டிங்க அவனை கொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் சமயத்துல எல்லா போர்ஸஸுமே வந்துட்டு உன்னை சுத்திட்டாங்க, ஏன்னா நீ விட்டினா அடுத்த நிமிஷம் நீ சுட்டுருவாங்க, என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்பதான் அசோகா வந்துட்டு கெத்தா உள்ள இறங்குறது மட்டும் இல்லாம போர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே தள்ளி விட்டுறாங்க. சோ அந்த ட்ராய்ட்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டு அந்த கட்டப்பாவையே காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. அது தொடர்ந்து ரிபலோட ஹைட் அவுட்ல வந்துட்டு ரிபல்ஸும் அதே சமயம் ஆண்டரோட ஆர்மி எல்லாருமே ஒன்னு சேர்றது மட்டும் இல்லாம டாண்டின் வந்துட்டு அதை ரெப்ரசென்ட் பண்ற விதமா வந்துட்டு நிறைய பிளட்ஜஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, சோ இவர்தான் ரைட்ஃபுல்லான கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் என்னைக்குமே வந்துட்டு ராஜாக்கு வந்துட்டு
எப்பவுமே லாயலா தான் இருப்பேன் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதே சமயம் அந்த ராஜாவுமே நம்புறாரு. சோ டெண்டப் அப்படிங்கிற ராஜாவை நம்புறாரு. சோ மக்களோட நம்பிக்கையை பெறதா முழுக்க முழுக்க கவுண்டுக்கு எதிராக செய்ய போற அட்டாக்லயே சிறந்த ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நம்புறாரு. சோ விடுதலைக்கான ஒரு நம்பிக்கை அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒரு வெற்றியும் அதே சமயம் நம்பிக்கை இருக்கிற பட்சத்துக்கு அசோகா வந்துட்டு ஓபியான்ட்டையும் அவங்க மாஸ்டர் கிட்டயுமே ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்த மாதிரி பப்ளிக்கு தெரிய வந்துருச்சு, சோ ஜடாய்களுமே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க ரிபல்ஸ் கூட அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இப்ப அடுத்து வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும், ஜடாய்கள் வந்துட்டு இவங்களோட சேர்ந்து சண்டை போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ சண்டையில நம்ம இருக்கலாமா வேணாமா சொல்லி யோசிச்சிருக்கிற பட்சத்துக்கு என்னன்னாலும் சரி இந்த போர்ல வந்து இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க போர்ல இருப்பாங்களா இல்லையா என்ன ஆக போகுது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். சோ அதுதான் அடுத்த எபிசோடு அண்ட் இந்த பேட்டில் ஆஃப் ஃபவுண்டனோட கடைசி எபிசோட். சோ மிஸ் பண்ணா பாருங்க, இப்போதைக்கு இந்த வீடியோ முடியுது. சோ அதாவது இந்த எபிசோட் முடியுது. சோ கூடிய விரைவில் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சோ இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புது வீடியோ பார்க்கும் போது உங்களோட பிறந்த நடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் ஆஷன். சோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.